லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் ஒன்றை பார்த்தோம். ஒரு மனிதனுடைய நித்தியமான வாழ்க்கையை நிர்ணயிப்பது இந்த உலக வாழ்க்கை தான். அதாவது இந்த உலக வாழ்க்கையில்தான் மனிதனுடைய நித்தியமான வாழ்க்கையானது நிர்ணயிக்கப்படுகிறது. இதற்கு பின்பாக நித்தியத்தை குறித்த எந்த விதமான மாற்றமானது ஏற்படாது. இந்த ஐசுவரனை குறித்து நாம் பார்த்த பொழுது, அந்த நரகத்தில் அவன் வேதனைப்படுகிற பொழுது அவனுக்கு சொல்லப்பட்டது, அதுவுமல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். ஒருவேளை இந்த உலகத்தில் மனிதன் பலவிதமான தடைகளையும் மற்றவைகளும் தன்னுடைய ஞானத்தினால அறிவினால மேற்கொள்ளக்கூடியவனாய் காணப்படலாம். ஒருவேளை ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இவ்விதமான விமானத்தின் மூலமாக நீண்ட பிரயாணத்தை செய்ய முடியும் என்பதாக ஒரு காரியத்தை மக்களுக்கு சொல்லியிருப்போமானால் நம்பியிருக்க முடியாது. ஏன் ஜெஸ்மின் பிராண்ட் கூட ஒரு காலத்துல கொல்லிமலையில விதமான ரோடுகள் எல்லாம் அமையப்படும் என்று சொல்லியிருந்தா கூட அதை எந்த அளவுக்கு நம்ப முடியும் என்று சொல்ல முடிந்திருக்கார். மனிதன் இவ்விதமாக பல மாற்றங்களுக்கு உட்படுத்துகிறான், பல தடைகளை மேற்கொள்ளுகிறான், பலவித காரியங்களில அவன் மிகச்சிறந்தவனாக தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். ஆனால் நித்தியத்தில் அவிதமான ஒரு காரியம் என்பது கிடையாது. நித்தியத்தில் மாற்றம் என்பது கிடையாது. நித்தியத்தில் ஒரு மனிதன் விரும்பினாலும் அவனுடைய ஸ்தானத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த நித்தியத்தை குறித்த காரியத்துல நாம் விழிப்பாய் ஜாக்கிரதையாய் செயல்படுவது தேவன் நமக்கு நியமித்திருக்கிற வழிமுறை என்பதை வேதம் தெளிவா சொல்லுகிறது. போன வாரத்துல இந்த ஐஸ்வர்யவானை குறித்து நாம் பார்த்தோம். இந்த வாரத்துல நாம் இந்த தரித்திரனை குறித்து நாம் பார்ப்போம். லோக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்துல ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்தான். ஐஸ்வர்யவான் அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா தரித்திரனோ அனுதினமும் அவனுடைய ஆகாரத்துக்கே அவன் அங்கு பாடுபட அல்லது உண்மையான தேவையோடு கூட அரிதான ஒரு காரியமாக எண்ணி வாழ வேண்டிய ஒரு காரியமாய் காணப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையில அனுதின போஜனமே அவனுக்கு கிடைப்பது ஒரு சாதாரணமான காரியமாக அல்ல. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இந்த ஒரு காரியத்தை நாம் அறிந்தது கிடையாது, இவ்விதமான ஒரு சூழ்நிலையை நாம் சந்தித்தது கிடையாது. நாம் அனுதினமும் ஒரு குறைந்தபட்சம் ஏதோ ஆகாரமானது கிடைக்கக்கூடிய ஒரு நிலையிலேயாவது வாழக்கூடிய மக்களாய் காணப்படுகிறோம். எவ்ரிடே வி ஹாவ் அவர் ஃபுட். ஆனா இந்த ஐஸ்வர்யமானுடைய நிலை அபிதமாக இல்லைங்க. அவனுடைய அனுதின ஆகாரமும் கூட கடினமான ஒரு காரியமாகத்தான் காணப்பட்டது. இவ்விதமான ஒரு சூழ்நிலையில இந்த ஐஸ்வர்யமான் வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில அவனுடைய வியாதி இதமாக அவனை தாக்கிற்று. ஒரு பக்கம் ஸ்டார்வேஷன், அவனுடைய வாழ்க்கையில பட்டினி அநேக சமயங்களில கிடைக்க வேண்டிய ஒரு காரியம். இன்னொரு பக்கத்துல அவனுடைய சரீரமும் பாதிக்கப்பட்டிருந்தது. பொதுவாக நம்முடைய சரீரம் பாதிக்கப்படுகிற நேரத்துல அநேக சமயங்களில் நமக்கு சோர்வு ஏற்படுகிறது, இயற்கையான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இவருடைய வாழ்க்கையில சரீரமும் கூட சாதாரண அளவில் அல்ல, மிக கொடிதான ஒரு நிலைக்குள்ளாய் பாதிக்கப்பட்டிருந்தது.
அவனுடைய நிலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 21வது வசனத்துல அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. ஒரு நாய்கள் வந்து அவனுடைய பருக்களை நக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய சரீரமானது அங்கே புண்களினால பாதிக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை அதிகமான அளவில் அவனுடைய சரீரம் புண்களினால நிரம்பி இருக்கலாம். The whole body with sore. நாய்கள் வந்து நக்கக்கூடிய அளவில் இருந்திருக்குமானா அவன் அவனுடைய அந்த மொபிலிட்டி, அவன் நடந்து போகும்படியான ஒரு காரியம் கூட அவனுக்கு மிக கடினமாய் காணப்பட்டிருக்கும். அவன் எழுந்து நின்று போய் அவனுடைய வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு கூட அவனுடைய வாழ்க்கையில பலன் இல்லை. He didn't have strength even to walk and go for work. ஆகவே அவ்விதமான ஒரு நிலையில தான் இந்த தரித்திரன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதோடு கூட நாய்கள் வந்து நக்கும் பொழுது அவனுடைய சரீரம் எந்த அளவுக்கு பாதித்திருக்க கூடும். பொதுவாக இத நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு புண் என்பது மிக கஷ்டமான ஒரு காரியம். ஒரு புண்ணை தாங்கி போவதே நமக்கு கஷ்டம். அந்த புண்ணுல ஏதாவது ஒன்று பட்டுட்டா ஒருவேளை காலில் சில சமயத்துல நமக்கு காயங்கள் ஏற்படுகிறது. நாம் அறியாமல் போய் அங்கு மோதுவோமானால் அதனுடைய வலி அதிகமான அளவுல நமக்கு ஏற்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா ஒரு நாய் வந்து தன்னுடைய நாக்கை உபயோகப்படுத்தி புண்ணை அவிதமாக நக்குகிறது என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த புண்ணினுடைய வலி அதிகமாக இருந்திருக்க கூடும். அதிகமான அளவில் the pain was very severe. அந்த புண்ணினுடைய வலியானது மிக அதிகமாக இருந்திருக்க கூடும். இவ்விதமான நிலையில தான் அவனுடைய வாழ்க்கையில மரித்தான் என்று பார்க்கிறோம். இவ்விதமான ஒரு நிலையில தான் அவனுடைய வாழ்க்கையான இந்த உலகத்தோடு முடிந்தது. இங்க பாருங்க, இந்த முக்கியமாக இந்த நாளில உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிற காரியம் என்னவென்றால், இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுகிற பொழுது இந்த மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். இவனும் மறித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். அந்த 22வது வசனத்துல, பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்ச். அவனுடைய வாழ்க்கையிலும் கூட உண்மையாலுமே ஆவிக்குரிய உன்னுடைய நிலை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். ஒன்னா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை பற்றி கொண்டு வாழக்கூடாத நிலையில வாழ்வாயானால் உன்னுடைய மாற்றமானது மிக பயங்கரமானதாக இருக்கும். ஆனா தேவனை விசுவாசித்த விசுவாசத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனா அந்த மாற்றம் மிக உன்னதமானதாய் காணப்படும். இவ்விதமாக இந்த தரித்திரன் மறித்தான். ஆனா தேவ தூதரால் அங்கு அடக்கம் கொண்டு போகப்படுகிறான் என்று பார்க்கிறோம். அதுக்கு மேல நாம் தொடர்ந்து பார்க்கிற வேளையில 25வது வசனத்துல, அங்கு ஆபிரகாம் மகனே, 25th verse, மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இந்த வசனத்தை வெறுமையாக மேலோட்டமாக நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல கஷ்டப்படுகிற எல்லாருமே மோட்சம் போவார்கள் என்று எண்ணக்கூடிய நிலையில இந்த வசனமானது காணப்படுகிறது இல்லைங்களா? என வேதனைப்பட்டதுனால இப்போ அங்கு ஆறுதல் படுத்தப்படுகிறார். லாசரு இங்க வேதனைப்பட்டதுனால, ஐஸ்வர்யவான் இங்க நன்மைகளை அனுபவித்ததுனால அங்கு வேதனைப்படுகிறான். ஒருவேளை இந்த வசனத்தை மாத்திரம் நான் எடுத்துக்கொண்டு வியாக்கியானப்படுத்துவேன், ஆனால் தவறாக வியாக்கியானப்படுத்தக்கூடும். இதுதான் இந்த வேதத்தை சரியாய் பகுத்து போதிக்கிறது என்பது. இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போன காரியத்தையும், இந்த லாசருவானவன் மோட்ச ராஜ்யத்துக்கு போகிற காரியத்தையும் நாம் பார்க்கிற வேளையில இந்த ஒரு வசனத்தை வைத்து மாத்திரமே நாம் காரியத்தை நிதானிக்க கூடாது. இதை குறித்து மற்ற இடங்களில சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். பரலோகத்துக்கு போக வேண்டுமானால்
இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற பல வசனங்களை நாம் அறிந்து கொண்டு அதை மையப்படுத்திதான் சரியான விதத்துல நாம் வியாக்கியானப்படுத்த வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் இவ்விதமாக நாம் இந்த சிறு பிள்ளையைப் போல ஒருவன் தன்னை தாழ்த்தி மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்பதை குறித்து ஆண்டவர் தெளிவாச்சலுக்கு மத்தேயு 18வது அதிகாரம் மன்னிக்கணும். மத்தேயு 18வது அதிகாரத்துல 1, 2, 3 வசனங்களில அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவனிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் என்னவா சொன்னார், ஒருவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் அவனுடைய வாழ்க்கையில உண்மையான மன மாற்றம் தேவை. உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையில மனமாற்றம் என்று சொன்னா அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய காரியங்களை குறித்த உண்மையான விளங்குதலோடு தன்னுடைய பாவ நிலையையும் தன்னுடைய வழி சரியானது அல்ல என்பதை குறித்ததான உண்மையான உணர்வோடு திரும்பி தேவனுடைய வழிக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும்படியான காரியமாக இருக்கிறது. இந்த லாசருவின் வாழ்க்கையில அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஒன்று, அவனுடைய வாழ்க்கையில வெளியான காரியங்கள் அப்படி உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கவில்லை. த எக்ஸ்டர்னல் திங்ஸ் நெவர் அஃபெக்டட் ஆர் ராதர் நெவர் அண்டர்கான் த வேல்யூ ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். அவனுடைய வெளிப்பிரகாரமான காரியமானது அவனுடைய உள்ளான ஆவிக்குரிய தன்மையை பாதிக்கும்படியாக எந்த ஒரு காரியமும் நடைபெறவில்லை. ஆனா அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவாக வெளியான காரியங்கள் உன்னை உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிறது என்பதை இந்த வேளையில உனக்கு முன்பாக நான் நிறுத்த விரும்புகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில வெளியான காரியங்களை மையப்படுத்தி உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தாமே நீ நிதானிக்கிற ஒரு நிலைக்குள்ளாய் சென்று விடுகிறாய். அநேக சமயங்களில உன்னுடைய ஆவிக்குரிய வெளியான காரியங்கள் உன்னுடைய ஆவிக்குரிய உன்னுடைய சரீர பிரகாரமான உலக பிரகாரமான வெளியான காரியங்கள் உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒன்றாக பின்னிட்டு இழுக்கிறது, சீரழிக்கிறது, அழிக்கிறது, அல்லது பல விதங்களில அதை கீழான நிலைக்குள்ளாய் கொண்டு செல்கிறது. இல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி வாழுவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெரிந்து கொள். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த தரித்திரன் உண்மைதான், அனுதினமும் அவனுக்கு போராட்டம் தான். ஆனா நான் நினைக்கிறேன், ஒருவேளை இந்த லாசரு கூட ஐஸ்வர்யவானை போல ஐஸ்வர்யம் இருந்திருந்தா அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அறியாம கூட போயிருந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில அநேக சமயங்களில் நினைக்கிற, ஏன் என்னுடைய வாழ்க்கையில தேவன் இவ்விதமான நிலையை வைத்திருக்கிறார், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த நிலையில என்னை தாமே அவர் வைத்திருக்கிறார். நீ அநேக சமயங்களில் கேள்வி கேட்கிற, ஆனா தேவன் தம்முடைய உன்னதமான ஞானத்தை கொண்டு உன்னை சரியான நிலையில தான் வைத்திருக்கிறார். Know that God has put you in the right position. நீ நினைக்கிற அநேக சமயங்களில் பல காரியங்களை அங்கே நினைத்துக் கொண்டு பேசிக்கொண்டு உள்ளான இருதயத்தில் ஏன் என்ற கேள்வி நீ எழுப்பிக் கொண்டு வாழ்கிறாய். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அதனால உன்னுடைய ஆவிக்குரிய நிலையில மிகவும் தளர்ந்த நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதுதான் உன்னுடைய உண்மையான நிலையாய் காணப்படுகிறது. ஓ, லாசருவின் வாழ்க்கையில அவிதமாக பாதிக்கவில்லை. உடைய வெளியான காரியங்கள் உள்ளான ஆவிக்குரிய காரியத்தை அழித்து போடும்படியாக அவித்து போடும்படியாக அனுமதிக்கவில்லை. அனுதின வாழ்க்கையின் போராட்டம் பெரிதாய் காணப்பட்டது. ஒன்று, உன்னுடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ளுங்க, உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இப்ப இந்த சூழ்நிலை வைத்திருக்கிறார் பாருங்களா,
This is the best position for you. நீ நினைக்கிற ஓ அவர்களை போல இவர்களை போல அதை போல இதை போல நான் வாழ வேண்டிய ஒரு மனுஷன் என்று எண்ணிக்கொள்கிறாய். அநேக சமயங்களில் சொல்லியிருக்கேன், விதி என்ன சொல்லுது எப்பவுமே, பொதுவா இந்து மதத்துல இந்து பிலாசபி மையமான இது என்னன்னா விதிதான். விதி எப்பவுமே சொல்லுது என்ன சொல்லுதுன்னா, ஐயோ நான் அப்படி இருக்க வேண்டியவன், இப்படி இருக்கிறேன், நான் எப்படியெல்லாம் இருக்கணும், ஆனா எனக்கு ஏன் இந்த நிலை, எனக்கு விதமான ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கையில விதமான காரியம். அந்த விதி என்பது ஒரு மனிதனை திருப்தி உள்ளவனாக ஆக்குகிறது இல்ல, அவனை எப்பொழுதும் ஒரு திருப்தியற்ற ஒரு மனுஷனாக அவனை உருவாக்குகிறது. It makes him to be dissatisfied with all things. He is a man of grumbling. அநேக சமயங்களில முறுமுறுப்பு. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில வனாந்தரத்தில் தேவன் அவர்களை அருமையாய் போஷித்தார். வனாந்தரத்தில் மன்னாவை பொழிந்தளினார். அவருடைய உடைகள் பாதிக்கல, அவருடைய சரீரங்கள் பாதிக்கல, எல்லா மற்ற மக்களுக்கு கிடைக்காத உன்னதமான காரியத்தை தேவனுடைய வாழ்க்கையில கொடுத்தார். என்ன கொடுத்தார்? வனாந்தரத்தில் தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை நிரூபிக்கும்படியாக பகலிலே மேகஸ்தம்பத்தை கொண்டு அவர்களை வழி நடத்தினார். இரவில் அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு வழி நடத்தினார். எல்லாம் இந்த உலகத்துல மற்ற எல்லா மக்களை காட்டிலும் விசேஷித்த மக்களாக அவர்களை தேவன் தெரிந்து கொண்டு வழிநடத்தினார். They had plenty. திரளாக அவர்கள் கஷ்டப்படல, உழைக்கல, எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் கொடுத்தார். ஆனா அந்த மக்கள் இருதயத்துல முறுமுறுப்பும் கசப்புமாய் காணப்பட்டார்கள். எத்தனை சமயங்களில் நீ முறுமுறுக்கிற? You are a grumbling person. நீனுடைய வாழ்க்கையில உன்னுடைய சூழ்நிலைகளை குறித்து முறுமுறுக்கிற, உன்னுடைய பல காரியங்களை குறித்து முறுமுறுக்கிற. யூ ஆர் சோ டிஸ்சாட்டிஸ்ஃபைட். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில தேவனிடத்துல அவரை துதிக்கும்படியாக சிந்தை உனக்கு இல்ல, அவரை போற்றும்படியாக இல்ல, அவர் உனக்கு செய்திருக்கிற நன்மைகளை மறந்து விடுகிறாய். உன்னுடைய நிலை மிக பரிதாபம். உன்னை தெரிந்துகொள், உன்னே உன்னை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. என்னன்னு சொன்னா, உன்னுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிறது மிகச்சிறந்த காரியம். உன்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒருவேளை உள்ளே கொடுத்து இருப்பார், ஆனா அது மிகச்சிறந்த காரியம். பவுலுடைய வாழ்க்கையில அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அங்கு முள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒருவேளை கண்ணில் ஏற்பட்ட ஒரு வியாதியாக இருக்கலாம், மற்றவர்கள் அருவருக்கத்தக்க விதத்துல அவனுக்கு இந்த முள் கொடுக்கப்பட்டிருந்தது என்பதை பார்க்கிறோம். அவனை அதிகமாய் பாதித்தது என்று பார்க்கிறோம். குட்டும் சாத்தானுடைய தூதன் என்று பார்க்கிறோம். அவள் தேவனிடத்துல போய் ஜெபம் பண்ற, ஆண்டவரே இந்த முள்ளை எனக்கு நீர் எடுத்து போட்டுறலாம். ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, மூன்று முறை அவிதமாக ஜெபிக்கிறார். அந்த நேரத்துல தேவன் சொன்னார், நான் அந்த முள்ளை உனக்கு எடுத்து போடுவதில்லை, உன்னுடைய பலவீனத்துல என் பலம் பூரணமாய் விளங்கும். லாசருவின் வாழ்க்கையில அதைத்தான் கண்டாங்க. அவனுடைய பலவீனத்தில் தேவனுடைய பலனை பெற்றுக் கொண்டான். அவனுடைய பலவீனத்தில் தேவனுடைய கிருபையின் வல்லமை விளங்கப்படினான். வேதத்துல நாம் பார்க்கல, அவன் முறுமுறுக்கல, அவனுடைய வாழ்க்கையில அவிதமாக வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் காணப்பட்டான். ஒருவேளை இந்த லாசருவை குறித்து அவனுடைய கடந்த காலம் விதமாக இருந்தது நமக்கு தெரியல. ஒருவேளை அவன் இடைப்பட்ட காலத்துல விதமான ஒரு நிலைக்குள்ளாய் மாற்றப்பட்டான் என்பது தெரியல. ஆனா ஒன்று நிச்சயம், அவனுடைய வாழ்க்கையில ஒரு கிரைசிஸ், ஒரு மாற்றம். அவனுடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல அவனுடைய சொந்த வழியில போய் கொண்டிருந்த மனிதனாக இருந்திருக்க கூடும், ஆனா இப்ப அப்படி இல்ல. அவனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான். தன்னுடைய வறுமையின் நிலையிலும் தன்னுடைய சரீர வியாதியின் நிலையிலும் அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில அகோரமான நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டான். ஒருவேளை மற்றவர்கள் அவனை பார்த்து கேவலமாக நினைத்திருக்க கூடும். ஒருவேளை இந்த ஐஸ்வர்யமான் கூட இவனுக்கும் இவ்விதமான ஒரு காரியம் தேவைதானா? ஆமா, யோபு சரீரத்துல பாதிக்கப்பட்ட பொழுது அவருடைய சொந்த மனைவி பார்த்து சொன்னாங்க, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு, உன்னுடைய வாழ்க்கையில இதுவும் உனக்கு தேவைதானா? தேவனை தூஷித்து நீ ஜீவனை விடு. அவருடைய சொந்த மனைவி அவனோடு கூட இருந்து அவனுக்கு ஆறுதலும் தேறுதலும் செய்ய வேண்டிய மனைவி அவனுக்கு அவிதமாக இந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன்னை தெரிந்து கொள்ளுங்க, உலகம் உன்னை ஒரு காலம்
உனக்கு உதவி செய்யும் என்று எண்ணி பார்க்காத, உலகத்தை நோக்கி பார்த்து வாழும்படியான வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையில கொண்டிருக்காத. உன்னுடைய வாழ்க்கையில நீ பார்க்க வேண்டியதெல்லாம் தேவன் தான். ஓ, யோபு தன்னுடைய வாழ்க்கையில சின்ன பைத்தியகாரி பேசுகிறதை போல பேசுகிறார். தேவனிடத்துல நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமா? ஓ, நம்முடைய வாழ்க்கையில வெளியான காரியங்கள் உள்ளான காரியங்களை பாதிக்க இடம் கொடுக்காதீங்க. என்ன கேட்டா, உன்னுடைய வாழ்க்கையில வெளியான காரியங்கள் மாறிவிடும். வெளியான காரியங்களை கர்த்தர் மாற்றுவது சுலபமான காரியம், ஆனா உள்ளான காரியம் ரொம்ப அவசியம். இந்த லாசருவனுடைய வாழ்க்கையில அவனுடைய வெளியான காரியத்தினால உள்ளான காரியம் பாதிக்கப்படவில்லை. ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே லாசருவனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற காரியம் என்ன? He was a man with repentance, மனம் திரும்பினவன். இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா? பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கு வேதத்துல சொல்லுகிற இன்னொரு அதி முக்கியமான காரியம் என்னவென்றா? விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நீ பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் என்பது நம்ம எபிரேயர் எழுந்த நிருபம் 11 அதிகாரத்துல அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஓ, அவர்களுடைய வாழ்க்கையில போராட்டம் நெருக்கத்தின் மத்தியில அவர்களுக்குள்ளாய் காணப்பட்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? விசுவாசம். அவர்கள் அவிதமாக பல சோதனையினூடாக நடத்தப்பட்டார்கள். அந்த எபிரேயர் 11 அதிகாரத்துல விசுவாச பட்டியலை நாம் பார்க்கிறோம். நாம் ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம், சாராளை குறித்து வாசிக்கிறோம். எபிரேயர் 11 அதிகாரத்துல ஒரு பெரிய பட்டியலை குறித்து, ஈசாக்கை குறித்து, யாக்கோபை குறித்து, யோசேப்பை குறித்து, மோசேயை குறித்து நாம் வாசிக்கிறோம். இன்னுமாக அங்கு பெரிய பட்டியல் 32 வசனத்துல பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ஆகவே இந்த லாசருவின் வாழ்க்கையில காணப்பட்ட இரண்டு அதி முக்கிய காரியம் என்ன? ஒன்று மனம் திரும்புதல், இன்னொன்னு விசுவாசம். நிறைய சமயங்களில் நம்ம நினைக்கிறோம் விசுவாசம் என்பது நாம் பெறுவதற்கென்று. உன்னுடைய வாழ்க்கையில இழப்பதற்கு விசுவாசம் தேவை. உன்னுடைய வாழ்க்கையில இழப்பதற்கு விசுவாசம் தேவை. உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறது நிமித்தமாக ஒருவேளை அநேக காரியங்களை நீ இழக்க வேண்டியதாக இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால அநேக காரியங்களை நீ விட்டுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம். உலக மனிதனை போல நீ சுதந்திரிக்க முடியாமல் போகலாம். ஆனா அதற்கும் விசுவாச தேவை. பெறுவதற்கு மாத்திரம் விசுவாசம் இல்லை. இட் இஸ் நாட் That to gain, the faith is needed even to lose. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம் பின்னால பகுதியில. அவர்கள் விசுவாசத்தினால 35 வசனத்துல ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர் தேடுதலை அடையும் படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செமரியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு தெரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். நம்ம நினைக்கிற விசுவாசங்கிறதுக்கு இன்றைய போதனைகள் அதுதான் இருக்கு. நீ விசுவாசித்தா உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும். வேதம் சொல்லுகிற விசுவாசம், the faith of the Bible is different. Not only to gain, பெறுவதற்கு மாத்திரமல்ல, even to lose, you need faith. அதைத்தான் லாசரு தன்னுடைய வாழ்க்கையில கொண்டிருந்தான். உன்னுடைய வாழ்க்கையில உலக மனிதனை போல ஒருவேளை விதமான ஒரு ஞாயிற்றுக்கிழமையில உலக சிற்றின்பங்களுக்குள்ளாக அநேக மக்கள் போகலாம். ஆனா நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக உன்னுடைய வாழ்க்கையில இந்த நாளை தேவனுக்கு கொடுக்கும்படியாக நீ உன்னைத்தானே பல காரியங்களை உதறிவிட்டு அல்லது ஒதுக்கிவிட்டு தேவனுடைய ஆலயத்தை தெரிந்து கொள்வதற்கு விசுவாசம் தேவை. இல்லைன்னா என்ன? உன்னுடைய அநேகரையும் தேவனுடைய காரியங்களை உண்மையான விதத்தில் முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை. They are not prepared to lose.
அவர்கள் இழக்கும்படியாக அவர்களுக்கு காய்க்கம் இல்லை. ஆனால் லாசருவின் வாழ்க்கையில அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். லாசருவின் வாழ்க்கையில அதைத்தான் நாம் தானே பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில அவிதமான காரியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வது மிகுந்த அவசியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இது புகையிற மாதிரி சத்தம் அது வருது இதுலீங்களா? இல்ல பரவாயில்ல, விடுங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய காரியங்களானது விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அழிய விளப்பதற்கு மாத்திரமல்ல, விசுவாசிப்பதற்கு நமக்கு தேவை. பின்னால போக வருதோ உன்னுடைய வாழ்க்கையானது எவ்விதமாய் காணப்படுவது என்பதை பார்ப்பது மிக அவசியம். லாசரு தன்னுடைய காலத்துல உபத்திரவம் பாடு நெருக்கமா இருந்தாலும் அவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவனாக அவருடைய வாழ்க்கையில செயல்பட்டான் பாருங்க. அதுதான் மெய்யான ஞானம். ஒருவேளை இந்த லாசருவை இப்ப இந்த ஐஸ்வர்யமான பாருங்க, அவருடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல அவன் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதங்களிலும் அனுபவிக்கத்தக்கதாக அவனுடைய மனதை எல்லாம் செலுத்தினான். அனுதினமும் வாழ்ந்தான், செம்பிரமே வாழ்ந்தான், நல்லா உடுத்தினான். அவருடைய வாழ்க்கையில குறைவில்ல. சொல்லப்போன இந்த உலகத்தின் பார்வையில லாசருவை பார்க்கும் பொழுது பைத்தியகாரன் என்று சொல்லி இருப்பார்கள். ஐஸ்வர்யவானை பறித்து பார்க்கும் பொழுது அவனுடைய ஞானவான் என்று சொல்லி இருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய கணக்கு எப்படி வித்தியாசமானது பாருங்க. ஆண்டவருடைய பார்வையில ஐஸ்வர்யவான் மதிகேடன், லாசரு ஞானவான். நீ இந்த உலகத்துல உண்மையான ஒரு ஞானவானா அல்லது மதிகேடனாக இருக்க? நீ உண்மையா தேவனுடைய வெளியான காரியங்களை முக்கியப்படுத்தி தேவனுடைய காரியங்களை நீ இரண்டாம் தரமாக வைப்பாயானா? We keep the things of God next to the important things of your own. உன்னுடைய முக்கியமான காரியங்கள் மத்தியில உன்னுடைய காரியங்களானது வைத்து தேவனுடைய காரியங்களை இரண்டாக வைக்கிற எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இழப்புதாங்க. என்ன கேட்டா இந்த வேதமானது இரண்டாம் தரமான ஒரு ஆவிக்குரிய நிலைய சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த வேதம் தான் முக்கியமானது. ஒருவேளை அநேகருடைய வாழ்க்கையில தேவனை அறிந்திருப்பேன் என்று சொல்லுவாங்க. அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவரை தான் விசுவாசிக்கேன்னு சொல்லலாம். ஆனா உன்னையும் என்னையும் நிறுத்தி பார்க்கிற ஒரே தராசு என்னன்னா இந்த வேதத்துல இந்த வேதம் தான். ஆண்டவர் உன்னையும் என்னையும் நிறுக்கும்படியாக வைத்திருக்கிற ஒரே ஒரு அளவுகோல் இந்த வேதம் தான். நீயும் நானும் நினைக்கிறபடி இல்ல, நீயும் நானும் சொல்லுகிறபடி இல்ல, உலக மனிதன் சொல்லுகிறபடி இல்ல. உன்னுடைய வாழ்க்கையில மெய்யாலுமே தேவனுக்கு என்று நீ உன்னை அர்ப்பணிப்பாயானா? The primary place is for God. Priority-ன்னு சொல்லுவாங்க, அதாவது தேவனை முக்கியப்படுத்தி செல்லும்படியான ஒரு காரியம். ஒன்னு சொல்றேங்க, உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய மனசுல எப்படி இருக்கோ அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையின் வெளிப்பாடு, உன்னுடைய வாழ்க்கையின் செயல் காணப்படும். உண்மையான விதத்துல ஆண்டவருடைய காரியங்களில வாழும்படியான மக்களுடைய நிலையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு விதத்துல நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணு, நான் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுகிற ஒரு நபராய் நான் காணப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையானது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதாக இருக்கிறதா? இந்த லாசரு அவனுடைய வாழ்க்கையில வெளியான காரியங்கள் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கல. ஒண்ணு தெரிந்து கொள்ள, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விலையேறப்பட்டது. Your soul is very precious. உன்னுடைய ஆத்மா விலையேறப்பட்டது. உன்னுடைய ஆத்மாவை நீ இழந்து ஆனால்தான் வேதம் சொல்லுது, உன்னுடைய ஆத்மாவை நீ இழந்து போவானால் அதற்கு ஈடாக நீ என்ன கொடுக்க முடியும்? ஒருவேளை உன்னுடைய காரியங்களை நீ உதறி தள்ளிவிட்டு ஆத்மாவை முக்கியப்படுத்துவாயானா மற்ற காரியங்களை தேவன் பொருட்படுத்தி உனக்கு ஆசீர்வாதத்தை தருவார். வேதம் சொல்லுகிற ஒரே ஒரு ரகசியம் அதுதாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், உடைய நீதி, அதனை வைய மற்ற எல்லாவற்றையும் தேவன் அழகாக வைப்பாரானா? The misery of the human being. மனுஷனுடைய நிர்பந்தத்தை தான் நான் பார்க்கிறேன், மனுஷனுடைய பயங்கர நிலைய பார்க்கிறேன். அவனுடைய வாழ்க்கையில தேவன் மாத்திரம்தான் உண்மையான விதத்தில் ஆசீர்வாதத்தை விடுதலை கொடுக்க முடியும் என்று அறிந்திருந்தாலும் he is a slave to his own passion. அவன் தன்னுடைய சொந்த உணர்வுகளுக்கு அடிமையாக வாழுகிறான். நீ ஒருவேளை அடிமையாக இருக்கலாம். You may be a slave.
When you don't put God first, முதலாவது தேவன் வைக்கலன், I tell you, you are a slave. You are a slave to the world. உலகத்துக்கு நீ அடிமை. ஒருவேளை இந்த மன பணத்துக்கு அடிமை, இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு அடிமை. ஆனா உடைய வாழ்க்கையுடைய அடிமைத்தனமானது உன்னை அழித்துவிடும். தெரிந்துகொள், know that it will destroy your own soul. வேற வழியே கிடையாதுங்க. உனக்கும் எனக்கும் வேறொரு மாத்திரம் இல்ல. இந்த நேரத்துல கேட்கிற உன்னுடைய இருதயத்துல விதமான பிரதியுத்தரம் இருக்குன்னு தெரியல. ஆனா இந்த வேதம் சொல்லுகிற சத்தியம் அதுதான். ஒருவேளை உடைய வாழ்க்கையில பெருமையான காரியங்களினால நீ திருப்தி விடுத்திக் கொண்டிருப்பாயானால், இட் இஸ் நாட் God, இட் இஸ் a devil who soothes your conscience. உன்னுடைய வாழ்க்கையுடைய மனசாட்சியை அமைதிப்படுத்துவது தேவன் அல்ல, பிசாசு. என்ன அவனுடைய ஆத்மாவை கொள்ளை கொண்டு முடியாம பாதிக்கிறான். ஒருவேளை நீ தாழ்த்துவாய், நான் ஆண்டவர என்னுடைய வாழ்க்கையில நீர் முதலாவதாக இருக்கிறையா, அல்லது என்னுடைய வாழ்க்கையில நான் முதலாவதாக உண்மை வைக்காமல் இருக்கிறேனா, என்னை கிருபையாய் மன்னியும், எனக்கு இறங்கும். என்ன இந்த வேத சத்தியம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள். ஆனா அநேக சமயங்களில் நான் அப்படி வாழல, என்னை கிருபையாய் மன்னியும் என்று சொல்லுமானா. ஓ, இந்த லாஸ்டர் ஒரு வேலை அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையில வறுமையின் மத்தியிலும் என்னுடைய நிலையிலும் கூட தேவனை அண்டிக் கொண்டு வாழ்ந்தவனாய் காணப்பட்டான். ஓ, நித்தியமான ஒரு பரலோக ராஜ்யத்துல பிரவேசித்தான். ஓ, தேவனுடைய மகிமை எண்ணி பார்க்கும் பொழுது, இந்த வானத்தை அவர் உண்டாக்கின காரியங்களை பார்க்கும் பொழுது, ஓ, அவருடைய இந்த பரலோகத்தை உண்டாக்குறது அவருக்கு ஒரு பெரிய காரியம். ஓ, இந்த மாலையில அந்த மூன் சந்திரனை பார்த்தப்ப நான் நினைச்சேன், வெறும் கல்லு, வெறும் மண்ணு, ஆனா அது சூரியனுடைய ஒளியை பிரகாசிக்கிறது. உடனே வெளியே போனா இன்றைக்கு அந்த மூன் சந்திரனை பார், வெறும் கல்லும் மண்ணையும் பிரகாசிக்க செய்யக்கூடிய வல்லமை தேவன் செயல்படுவா இருப்பாரன்னா, களிமண்ணினால் நீ உருவாக்கப்பட்ட உன்னையும் பிரகாசிக்க செய்ய முடியும். நோ தட் யூ ஆர் த டஸ்ட், நீ ஒரு தூசு, நீ ஒரு மண், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. கொல்லிமலையில ஒருத்தர் நான் சந்தித்தேன், ஏன்னா அடுத்த அன்னைக்கு சந்தித்தேன், அடுத்த நாள் மறித்து விட்டார். நான் ஒரு முறையும் அந்த என்னுடைய அந்த மொபைல் கிளினிக் போகும் பொழுது, அந்த வழியா போறது, அந்த கலரை பார்க்கும் பொழுது, ஓ, அவருடைய சரீரம் மண்ணுக்குள்ளாகி விட்டது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறேங்க, பட் a day will come that you will be at the மண்ணுக்கு மண்ணாவாய்னு சொல்லி உன்னை குழியில குறைக்க முடியாத ஒரு நாளை கற்று நியமித்திருக்கிறார். அப்ப உன்னுடைய வாழ்க்கையானது மண்ணோடு மண்ணாய் போய்விடும். ஆனா அவனுடைய ஆத்மா எங்க போகும், உன்னுடைய ஆத்மாவின் நிலை எங்க போகும், உன்னுடைய ஆத்மாவின் நிலை விதமாய் காணப்படும். ஜபம் செய்வோம். கிருபையில நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்துல உண்மையை பலியாய் ஒப்புக் கொடுக்க முடியாத நீர் வந்த உங்களுடைய அன்பும் கிருபையும் இரக்கமும் மிக பெரிது கர்த்தாவே. ஓ தேவனே, இந்த லாசர் அவனுடைய வாழ்க்கையில எங்களை எல்லாரை காட்டிலும் அதிகமான கஷ்டத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். அவருக்கு சரியான அனுதின ஆகாரம் இல்லை. அவருடைய வாழ்க்கையில சரீரம் முழுதுமாக புண்களால் காணப்பட்டார். மற்ற அநேக மக்களால அவமதிக்கப்பட்டார். எந்த விதத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க சாத்தியக்கூறு இல்லை. ஆனாலும் சிலுவையில் அறையுண்ட உண்மையை நோக்கி பார்க்க அந்த லாசர் வெட்கப்பட்டு போகவில்லை. ஐஸ்வர்யவான் அவனுடைய வாழ்க்கையில தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய கௌரவத்தையும் தன்னுடைய அந்தஸ்தையும் தன்னுடைய சிற்றின்பத்தையும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பலவிதமான காரியங்களையும் நம்பினதனால், ஆண்டவரே, என்றென்றைக்கும் மாறக்கூடாத நித்திய அழிவுக்குள்ளாய் பிரவேசித்ததை பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே நித்தியத்தில் போவோமானால், ஆண்டவரே, இந்த உலகத்தில் எவ்வளவு உயர்வாய் எண்ணப்பட்ட அநேக மக்களை ஆண்டவரே பார்க்க முடியாத காரியம் இருக்குமானால், ஓ தேவனே, இந்த ஐஸ்வர்யமான நரகத்திலிருந்து மோட்சத்தை பார்க்க கூடுமானால், ஐயோ ஆண்டவரே, அதனுடைய வேதனை அதனுடைய நிலையானது எளிதமாய் காணப்படுகிறது என்பதை குறித்து எங்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனாலும் வாழ்க்கை குறுகியது கேட்டால், உங்களுடைய ஆத்மாவை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாய் வாழ நமக்கு முதலிடம் கொடுத்தது விஷயம். இந்த வேதமே என்னுடைய வாழ்க்கையினுடைய தராசு. அவர் இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.